என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று ஆகாஸ் சொன்ன அந்த வார்த்தையை வைத்து நாம் தேவ சமூகத்தில் சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் இந்த பகுதி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிராமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்போது எகிப்து தேசத்திலிருந்து வேலைக்காரியாக ஒரு பரிசு பொருளாய் கிடைத்த ஆகார் என்கிற ஒரு எகிப்திய பெண்மணியை ஆபிரகாமுக்கு மர்மனையாட்டியாக சாராய் கொடுத்தாள். அதன் மூலமாக அந்த ஆகார் கர்ப்பவதியானாள். கர்ப்பவதியான ஆகார் தன் நாச்சியாராகிய தன் எஜமாட்டியாகிய சாராயை மிகவும் அற்பமாக எண்ணினாள். இவ்வாறு நடந்து கொண்டவுடன் தன் வேலைக்காரி தன்னை இவ்வாறு அற்பமாக எண்ணுகிறாளே என்று சாராய் எஜமாட்டியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே சாராய் அந்த ஆகாரை மிக கடினமாக நடத்த தொடங்கினாள். அவள் ஒரு வேலைக்காரி ஆகார். அவள் அற்பமாக எண்ணினபடினால் இந்த வேலைக்காரியை ரொம்ப கடினமாக நடத்தினாள். இந்த கடினமாக நடத்தப்பட்டவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த கர்ப்பவதியான இந்த ஆகார் தன் ஆச்சியாரை விட்டு ஓடி போனாள். அப்படி அவள் ஓடி போகும்போது சூருக்கு போகிற வனாந்த வழியருகே ஒரு நீரூற்று பக்கத்தில் வச்சு கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஆகாருக்கு ஆகாரை பார்க்கிறார். பார்த்த ஓடி போறதை பார்த்த உடனே கேட்கிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ரெண்டு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியில ஆகார் ஒரு பதில் கரெக்டா சொல்லிட்டா, நான் என் ஆச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி வர்றேன், ஆனா எங்க போறேன்னு அவளுக்கு சொல்ல தெரியல. நிச்சயமா அது அவளுக்கும் தெரியாம தான் இருந்திருக்கும். வேதனை கஷ்டம் தாங்க முடியாமல் நெருக்கம் தாங்க முடியாமல் தான் இருந்த இடத்தை விட்டு ஓடி போனாள் இந்த ஆகார். எங்க போகிறேன் என்று திசை தெரியாதபடி வனாந்திரத்துக்கு நேராக ஓடி போகிறார். அந்த இடத்தில் வைத்து கர்த்தருடைய தூதனானவர் அவளோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். சொல்ல இப்படி கேட்டுவிட்டு உடனே சொல்றார், நீ திரும்பி போய் உன் ஆச்சியார் இடத்துல போய் அவர் கையின் கீழே அடங்கிரு அப்படின்றார். சொல்லிட்டு சில வரும் காரியங்களை அந்த கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஆகாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே இந்த ஆகாருக்கு ஒரே ஆச்சரியம், என்னை ஒருவர் கண்டிருக்கிறார். ஏன்னா ஒருத்தருமே பார்க்க கூடாது என்று சொல்லிதான் இந்த ஆகார் அந்த வீட்டை விட்டு நிச்சயமா யாரும் பார்க்கும்போது ஓடி வந்திருக்க மாட்டா. அப்படி வந்திருந்தா பிடிச்சிருப்பாங்க. ஓடி வந்துட்டு அவ நினைச்சிருப்பா, என்ன யாருமே பார்க்கல, யாருடைய கண்களுக்கும் நான் தென்படல, நான் மறைஞ்சு ஓடி வந்து விட்டேன் என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்துல அவளை சரியாக கர்த்தருடைய தூதனானவர் கண்டு சந்தித்து அவளோட கூட பேசுகிறார். அவளுக்கு ஆலோசனை கொடுத்து கொடுத்த உடனே இவளுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். அப்பந்தான் அவ சொல்றா, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நீரனை காண்கிற தேவன் என்று அவருக்கு பெயரிட்டாள். அந்த துறவுக்கு பேர் லகாய் ரோய் என்று பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் அந்த சம்பவம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நாம் தேவன் ஆகாரை பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். நமக்கும் கூட தேவன் பார்க்கிறார் என்கிற ஒரு சின்ன உணர்வுகள் உண்டு. இருந்தாலும் அநேக நேரத்தில் இப்படி இருப்பதில்லை. அன்று ஆகார் எப்படி அந்த கஷ்டமான நிலைமையில் என்னை யாரும் பார்க்கவில்லை, ஒருவரும் அறியாதபடி நான் போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் அவளுக்கு ஒருவர் தென்பட்டார், கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டார், அவளோட பேசினார், அவளுக்கு ஆலோசனை கொடுத்தார். இதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த இக்கட்டான கைவிடப்பட்ட பயங்கரமான ஒரு நேரத்தில் ஆகார் எல்லாவற்றையும் அனுபவித்து அவளுக்குள்ளாக ஒரு காரியம் தெரிகிறது, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது, நாம் கொஞ்சம் அதை நாம் ஏற்று புரிந்து கொள்ள போகிறது இதுதான். ஆண்டவர் என்னை காண்கிறார் காண்கிறார் என்று நாம் சொன்னாலும் நம்மை காண்கிறவரை நாம் எப்போதாவது கண்டிருக்கிறோமா? ஒருத்தர் நம்மளை பார்க்கிறார். சில நேரம் சொல்லுவோம், என்னை யாருமே பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கல, என்னை யாரும் கண்டு கொள்ளல, என்னை யார் பார்க்க போறா அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவன் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அன்பான சகோதரிகளே, என்னைக்காவது நம்மை காண்கிற அந்த கர்த்தரை நாம் கண்டிருக்கிறோமா?
அப்படி நாம் கண்டுவிட்டால் அன்றைக்கு ஆகார் அந்த திசை தெரியாமல் ஓடின அந்த கடினமான நிலைமையில் அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப் அவளுக்கு கிடைச்சது உடனே அவள் திரும்பி போய் அந்த சாராய் அந்த எஜமாட்டிக்கிட்டே அடங்கி இருக்கிறான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அவளுக்கு தன்னை காண்கிற ஒருத்தரை அவள் கண்டுவிட்டாள் தன்னோடு அவர் பேசியிருக்கிறார் அவர் சில காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்துட்டார் அவளை ரொம்ப நல்லா அறிந்து கொண்டு அவளோட பேசிவிட்டார் இதெல்லாம் பார்த்த உடனே கீழ்ப்படிந்தவ அப்படி திரும்பி போய் தன் ஆட்சியாருடைய கையின் கீழ் ஒரு குறித்த காலம் வரைக்கும் அடங்கி இருக்க வேண்டியதாயிற்று அப்படியே அடங்கி இருந்தா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அந்த ஆகாரை கண்ட கத்த நம்மையும் காண்கிறார் ஹலலூயா ஹலலூயா அவர் நம்மையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிறார் நாம் நமக்கு தெரியுமோ தெரியாதோ நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ எப்படி ஆனாலும் நம்மை உண்டாக்கின தேவன் எப்போது நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த ஆகாரை அவர் என்னெல்லாம் பார்த்தார் ஆகார் இடத்துல என்ன காரியங்கள் கண்டார் என்கிறத சில காரியங்களை நம்ம தியானித்து நம்மை காண்கிற கர்த்தரை காணும்படியான ஒரு கிருபை நமக்கு தருவாராக முதலாவது பார்க்கிறோம் அந்த அந்நிய பெண்ணான ஆகாரை ஆண்டவர் கண்டார் அந்நிய பெண் அவள் ஒரு அந்நிய தேசத்து பெண் ஒரு எகிப்து தேசத்தாள் அந்நிய நாட்டுக்காரி அவளுடைய சாயல் அவளுடைய எல்லா விஷயமுமே வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த சாராளை விட ஏன்னா அவள் எகிப்து தேசத்தாள் அப்போ எல்லாவற்றிலும் வித்தியாசமான ஒரு பெண்மணி மட்டுமல்ல மிக முக்கியமாக இந்த ஆபிராம் குடும்பம் ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் தெய்வத்தை சர்வ வல்லவரை அறிந்தவரையில் இருக்கிறார் இவள் தேவனை அறியாதவள் அந்நிய நாட்டுக்காரி இப்படிப்பட்ட பல வித்தியாசங்கள் இருக்கிறது ஆனால் அவளுடைய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது ஜீவனுள்ள தேவன் அவளையும் கூட உண்டாக்கின தேவன் அவளை பார்க்க தவறவில்லை ஹலலூயா ஹலலூயா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளே உங்களில் யாராவது நீங்கள் நான் வந்து அந்நிய இடத்துல உள்ளவா வேறு மாவட்டம் வேறு மாநிலம் இல்லை வேறு எங்கேயோ உள்ள பெண் மட்டுமல்ல நான் இதுவரைக்கும் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளவில்லை இந்த ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்க ஆனால் மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அன்று ஆகாரை எப்படி கர்த்தருடைய தூதனானவர் கண்டாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையை உங்களை அவர் காண்கிறார் அவருடைய கண்கள் உங்களை காண்கிறதா இருக்கிறது ஒருவேளை நீங்க ரொம்ப கடினமான சூழ்நிலையில இருக்கலாம் எந்த நிலைமையிலையும் ஐயோ என்னை யாரும் பார்க்கலையே எனக்கு யாரும் உதவி செய்யலையே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூட யாரும் இல்லையே என்ற வேதனையில் இருக்கும்போது நீங்கள் ஜீவனுள்ள தேவனை சேவிக்காத ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஜீவனுள்ள தேவன் உங்களை காண தவறவில்லை ஹாலலூயா ஏனென்றால் அவர் எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறார் அவர் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக வெளிப்பட்டு இருக்கிறார் அதனால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கோ ஒரு யூதர்களுக்கு மட்டுமோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கோ மட்டுமோ அவர் தெய்வம் இல்லை அவர் எல்லா ஜனத்துக்காகவும் தன் இரத்தத்தை சிந்தினவர் ஹலலூயா ஹலலூயா அவர் எல்லாரையும் உருவாக்கினவர் அவர் தான் ஒரு ஆதாம் ஏவாளை உருவாக்கின அவர் அவருடைய அந்த உருவாக்கப்படுதலில் உண்டான ஆதாம் ஏவாளில் இருந்து தான் எல்லாம் முழு மனுக்குலமும் வந்திருக்கிறது அதனால் அவருடைய பார்வையில் எந்த வித்தியாசமுமே கிடையாது மனுஷர் தான் ஜாதி மதம் இனம் மொழி என்று பல தடுப்பு சுவர்களை கட்டி பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை படைத்த தேவாதி தேவன் எந்த ஒரு பிரிவினையோ தடுப்பு சுவரையோ அவர் வைக்கவே இல்லை ஹல்லேலூயா தன் சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ணினதுனால தான் பகையாய் பிரிவினையாய் நின்ற எல்லா தடுப்பு சுவரையும் உடைச்சிட்டாரு மிக முக்கியமாக மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிற பாவம் என்ற தடுப்பு சுவரையும் உடைத்திருக்கிறார் ஹல்லேலூயா எவர் ஒருவர் அவரை விசுவாசித்து உண்மையாக ஆண்டவரே நீர்தான் ஜீவனுள்ள தேவன் நானுமை நம்புகிறேன் நானுமே விசுவாசிக்கிறேன் எனக்காக நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீர் நான் தேவனோடு சேரணும் தேவனோடு பேசணும் உம்மோடு கூட வாழணும் அதனால என்னில் இருக்கிற பாவமாகி இந்த தடுப்பு சுவரை உடைச்சு போடுங்கன்னு கேட்டீங்கன்னா யார் விசுவாசத்தோடு கேட்குறீங்களோ அவங்க தேவனோடு கூட ஐக்கியம் ஆவீங்க ஹலலூயா ஹலலூயா ஏனென்றால் அவர் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் எல்லா ஜனத்துக்கும் அவர் இரட்சகராயிருக்கிறார் அவர் தான் அவர்களாக இருக்கிறீர்கள்
அதனால் அவரை நோக்கி பாருங்க யாருமே என்ன பார்க்கல ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் தெய்வம் என்று சொல்லி ஆசனை கொடுக்கும் என்று பல காரியங்களை ஆராதிக்கலாம் ஆனால் அப்படி நீங்கள் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் என்று சொல்லப்படுகிற ஒன்று ஒருவேளை உங்களை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இதுவரை பார்த்திராத நீங்கள் இதுவரை கேட்டிராத ஆண்டவர் இயேசு உங்களை பார்க்கிறார் உங்கள் சத்தத்தை கேட்கிறார் ஹல்லேலூயா உங்கள் பெருமூச்சுகள் உங்கள் வேண்டுதல்கள் உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் அவர் அண்டையில் வருவதற்கு எந்த தடையுமே கிடையாது ஹல்லேலூயா பல தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளை பக்கத்துல போகணும்னா அநேக பரிசுத்தமாக்குகிற கிரியைகளை செய்து கொண்டுதான் போக வேண்டும் ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு அது கூட தடையில்லை என அவர் சொல்றாரு நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஹல்லேலூயா இதை விட நமக்கு என்ன வேணும் இதை விட நமக்கு என்ன வேணும் அவர் வேற எதையுமே கேட்கல பலியை கேட்கல காணிக்கையை கேட்கல அவர் எதையுமே கேட்கல நீங்க கொடுக்கும்போது அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார் ஆனால் அவராக எதையும் கேட்கல உங்க இருதயத்தை அவர் கேட்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மை நாமே அந்த இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் அன்று ஆகார்க்கு ஒரு பெரிய நல்ல ஒரு இடைப்படுதல் கிடைத்தது அவர் அவள் ஒரு அந்நிய பெண் என்று இருந்தால் கூட அவளையும் அவர் நேசிக்கிறவராக அவரை அவளை பெயர் சொல்லி கூப்பிடுறார் அழகா சொல்லி கூப்பிடுறார் மட்டுமல்ல அவ யாருங்கிறத அந்த பேச்சிலே கூப்பிடுறார் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே இந்த ஆகாருடைய பெயர் எவ்வளவு அழகாக அவருக்கு தெரிந்திருக்கிறது சாராய் ஒருவேளை அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய மனைவி என்று இருந்தாலும் இந்த அடிமை பெண் எகிப்திய பெண் இந்த அந்நிய பெண்ணுடைய பெயர் அவருக்கு தெரிந்திருக்கிறதே உங்க பெயர் தெரியாதா அவருக்கு உங்களை அவர் தானே உண்டாக்கினார் ஒருவேளை பெயர் உங்களுக்கு பெற்றோரோ வேறு யாராவது பெயர் வச்சிருக்கலாம் ஆனா எல்லாரையும் சிருஷ்டித்தவர் உங்களையும் சிருஷ்டித்தவர் நீங்க அதை விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க அவருடைய பிள்ளையாக அவருடைய சொந்த பிள்ளையாக மாற முடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் உங்களை காண்கிறார் அதை நீங்க இன்னைக்கு பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார் அவர் உங்களை எப்பவும் பார்க்கிறார் சங்கீதக்காரன் சொல்றார் என் உட்காரதலை என் எழுந்திருக்கிறதே அறிந்திருக்கிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எங்க இருந்தாலும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறார் அவர் மட்டுமல்ல பிரியமான தேவ பிள்ளையே நீங்களும் அதை அறிந்திருக்கிறீர்கள் நீங்களும் அதை அறிந்திருக்கிறீர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்க நீங்க அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் ஒன்று மட்டும் அவரிடத்தில் சேர ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும் என்ன அப்படின்னா விசுவாசிக்கணும் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்பதை விசுவாசிக்கணும் தேவன் இருக்கிறார் என்னை படைத்தவர் ஜீவனுள்ள தேவன் ஏதோ ஒரு உருவாக்கப்பட்ட வஸ்து ஒரு சிலையோ ஒரு சிற்பமோ ஒரு ஒரு சித்திரமோ என்னை உருவாக்கவில்லை இல்ல இயற்கையில் காணப்படுகிற ஒன்றும் என்னை உருவாக்கல என்ன உருவாக்கின ஜீவனுள்ள தேவன் அவர் ஆவியா இருக்கிறார் நான் அதை விசுவாசிக்கிறேன் அவர் தான் என்னை உண்டாக்கினார் நான் அதை விசுவாசிக்கிறேன் அவரை நான் தேடும் போது அவர் எனக்கு பலன் தருவார் என்று விசுவாசிக்கிறேன் நாம் அப்படித்தான வசனத்துல படிக்கிறோம் தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கணும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த விசுவாசம் மட்டும் இருந்துருச்சுன்னா அவருடைய கிருபையை நம்ம தொட்டலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க அந்நிய பெண் என்று நினைக்கிறீர்களா நான் எதெதையோ வழிபட்டு கொண்டிருக்கிறேன் இவர் எப்படி எனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கிறீர்களா அப்படி இல்ல அவரை விசுவாசிச்சீங்கன்னா போதும் விசுவாசிச்சு ஏதோ உதவியை பெற்று போகிறவர்களாக அல்லாமல் அவர் நமக்காக மிக முக்கியமாக செய்து சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் ஒருவேளை நீங்க நினைக்கல நான் எந்த பாவமுமே செய்கிறது இல்ல பரவாயில்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தாயின் கற்பத்திலே என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நமக்கு அது தெரிந்த விஷயம்தான் பாவியாக தான் அந்த உலகத்துல பிறக்கிறோம் பாவியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய கிரியைகள் செயல்கள் பார்வை எல்லாத்திலையும் பாவம் வருது சிந்தனையிலே அநேக பாவங்கள் வருகிறது இவை எல்லாவற்றையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை உண்டாக்கின தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்கு இயேசுவே உங்க ரத்தம் போதுமானது நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா இன்றைக்கு நீங்க அந்த இயேசுவோடு விசுவாசத்தோட பேசுவீங்கன்னா அவர் தம்முடைய சொந்த பிள்ளையாக உங்களை மாற்றுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மட்டுமல்ல அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு
அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம் இயேசுவே என்னை ரட்சித்திருக்கிறீங்க என் பாவத்தெல்லாம் மன்னித்திருக்கிறீங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க இனி நான் என் காலமெல்லாம் உங்களோட நடப்பேன் சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்கிறதின் அடையாளமாக தான் தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து அழகாக நம்மை நித்தியம் வரைக்கும் நடத்தி கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா அந்நிய பெண் அந்நிய பெண் நான் யாரோ ஒருத்தி என்று நினைத்து அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா சில நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் நினைப்பீங்க ஏதோ நான் ஒரு அந்நியனை போல ஒரு அந்நிய பெண்ணை போல இருக்கிறேனே எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லையே நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு எல்லாரையாலையும் பார்க்கப்படுகிறேன் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்களையும் ஊர்களில் இருக்கிற வேலைக்காரியுடைய ஸ்டேட்டஸ் கிடையாது அவங்க அடிமை ஒரு நாள் வந்தாச்சுன்னா காலமெல்லாம் அங்கதான் அடிமையா கொண்டு இருக்கிறேனே எனக்கு வந்து இந்த காரியங்களை எதையுமே சந்தோஷப்படுறதுக்கு ஒரு உரிமை இல்லை என் வீட்டில் எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க சிரிக்கிற சத்தம் எனக்கு கேட்குது ஆனால் ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை என்னதான் ஏதாவது பேசி சிரிப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை இந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே ஆண்டவரே இதுக்கு ஒரு விடிவு வராதா ஒரு முடிவு வராதான்னு உங்க உள்ள ஆண்டவரை நோக்கி கதறுகிற கதறலை இப்போது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா ஆவியானவர் மிகுந்த பாரத்தோடு நிற்கிறார் நீங்க யாருமே பார்க்கல நினைச்சு உங்க முந்தானையில கண்ணீரை தொடச்சி 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 இல்லை உங்க ஷாலில் கண்ணீரை தொடச்சி 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 உங்க வேலையெல்லாம் செய்யறத ஆண்டவர் உங்களோடு வந்து பார்த்துட்டே இருக்கிறார் அன்பான சகோதரிகளை ஹல்லேலூயா அவர் ஒடுக்கப்படுகிறவர்களை அற்பமாக எண்ணுகிறதே இல்லை ஒருவேளை ஒடுக்குகிறவனின் பட்சத்தில் பலன் இருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்படுகிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் நான் எவ்வளவு காலம் இப்படி பாரத்தை சுமக்க முடியும் எவ்வளவு காலம் இப்படி நான் வேதனைப்பட முடியும் எனக்கு கொஞ்சமும் உரிமையே கிடையாதா கொஞ்சம் அப்பாடான வேலை கொஞ்சம் முடிச்சு முகத்தெல்லாம் கழுகி நான் போய் உட்காரும்போது உடனே நான் அழைச்சி சத்தம் கேட்கும் என் பேரை சொல்லி கூப்பிட்டுருவாங்க உடனே நான் கிச்சன் போகணும் இல்லை உடனே நான் அடுத்த வேலையில் ஜாயின் பண்ணணும் இதுதான் என் வாழ்க்கையா உங்கள் உள்ளத்தின் குமுறலை கர்த்தர் கேட்கிறார் ஹல்லேலூயா குமுறலோடு வேதனையோடு இருக்கிற சகோதரிகளே யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறீங்க உங்கள் புருஷன்ட்ட சொன்னால் கூட சிலர் வந்து ஆதரவாக இருந்தாலும் அவர்களுக்கு தன் தாயை தன் தகப்பனை விட்டு மனைவியோட நல்லா இசைந்திருக்க முடியாத நிலைமையில மாட்டிகிட்டு இருப்பாங்க அதனால உங்களுக்காக ஒன்றும் பேசவும் முடியாது உங்களுக்காக ஒன்றும் கிரியே செய்ய முடியாது அவருக்கு இரு தலை கொள்ளி எறும்பாக இருக்கலாம் சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் ரொம்ப அன்புள்ளவர்கள் கூட இப்படி சிச்சுவேஷன்ஸில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாழுகிற இந்த வீட்டிலே நீங்கள் சுதந்திரமாக ஒரு சந்தோஷமாக ஒரு உரிமையோடு வாழ முடியாத பட்சத்தில் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறேனே என்று வேதனையோடு இருக்கும்போது நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிறார் அவர் ஏதோ உங்கள் புருஷன் உங்களுக்கு கண்ணீர் நீங்கள் வடிக்கும்போது ஆறுதல் சொல்லி போட்டு போட்டு ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்காது கொஞ்சம் சகிச்சுக்கோ கொஞ்சம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஆண்டவர் அப்படி சொல்லி விடுகிறவர் அல்ல அந்த ஆகாரை சந்தித்த போது அவளுக்கு ஒரு பெரிய நன்மை வாக்குத்தத்தம் அவளுக்கு ஒரு பெரிய பலனை ஆண்டவர் கட்டளையிட்டார் அன்பான சகோதரிகளே அதுபோல் இந்த அடிமைத்தனத்துக்குள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் ஒரு எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் எவ்வளவு நாள் வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நாள் வாழத்தக்க பலனை தருகிறவர் அவர் தான் முறுமுறுக்காதீங்க சோர்ந்து போகாதீங்க அழுது அழுது உங்களை கெடுத்து கொள்ளாதீங்க உங்க ஜீவியத்தை நஷ்டப்படுத்திடாதீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தொடருங்க ஏற்ற காலத்திலே தேவன் தம்முடைய பலத்த செய்கையை உங்களுக்குள் நடப்பிப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன்னா நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா அடிமைத்தனமான சூழ்நிலையில் இருக்கிற உங்களை அவர் பார்க்கிறார் பார்த்துட்டே இருக்கிறது மட்டுமல்ல நிச்சயமான விடுதலையை தேவன் உங்களுக்கு தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடுத்ததாக பார்க்கிறோம் அவள் ஒரு கற்பிணி பெண்ணா இருந்தா அதையும் சொல்றார் அந்த வசனங்களில் சொல்லும் போது நீ கற்பவதியாய் இருக்கிறாய் என் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவா என்று 11வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அப்போ பாருங்க கர்த்தருடைய பார்வை எவ்வளவு அவருடைய கண்கள் ஆழமாய் நம்மை பார்க்கிறது ஹல்லேலூயா 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 சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா சரீரத்தின் வெளி உறுப்புகளில் ஒருவேளை காயம் இருந்தால் கட்டு போட்டிருந்தா உலக மனுஷர் பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு தெரியும்
ஆனா கட்டு போட முடியாத உள்ளத்து நம்முடைய சரீரத்துக்குள்ளான பல அவயவங்களில் பல கஷ்டங்கள் இருக்குது. அதை யார் பார்க்க முடியுது? அநேக சகோதரிகள் மருத்துவர்கள்ட்ட போறத விரும்பறது இல்ல. ஏன்னா அதுலயும் ஒரு பெரிய தியாகம். நான் போய் எல்லாருக்கும் செலவழித்து வைக்கணுமா, என்ன போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிலர் கர்த்தரை விசுவாசித்து அவர் தரட்டும் சுகம் அப்படின்னு சொல்லி உறுதியாய் காத்திருப்பார்கள். பல விதங்கள் இருக்கிறது. அப்போ இப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உள்ள பார்க்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். உங்க உள்ளத்தின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், உங்க வெளி தோற்றத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், மட்டுமல்ல உங்கள் சரீரத்தின் உள்ள இருக்கிற பாகங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாட்கள்ல வியாதிக்கு வயது வரம்பே இல்லை. சின்ன வயது என்று பெரிய வயது என்றெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது. இன்னைக்கு என்ன கஷ்டத்தோட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? எந்த ஒரு பாரத்தை, வேதனையை, வியாதியை சுமந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை நன்றாய் அறிந்தவராக, நன்றாய் கண்டவராக உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஏதோ கண்கள் இருந்தும் காணாதது போல உள்ள தெய்வம் கிடையாது. காதுகள் பேருக்கு காது இருந்து கேட்காத காது கிடையாது. அவர் ஒரு சிற்பமோ ஒரு விக்கிரகமோ கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஆவியாயிருக்கிறார். தம்மை தேடுகிற, தொழுது கொள்ளுகிற எந்த இடத்திலையும் வந்து பிரசன்னராயிருக்கிறார். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் நம்முடைய தெய்வத்துக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை அல்லவா நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? என்ன பார்க்கலையே, என்ன பார்க்கலையே, நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன். கர்ப்பஸ்திரீகளா இருக்கலாம், கர்ப்பவதியான ஸ்திரீகள். ஒரு ஸ்திரீக்கு தாய்மை அடைகிற அந்த செய்தி வந்து ஒரு பெரிய நற்செய்தி. அதுக்கு அந்த வார்த்தை, நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்கன்னு சொல்றதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த சகோதரியை சூழ்ந்துள்ள அந்த குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட காலங்களெல்லாம் இந்த நாட்களில் போன மலையேறி போய்விட்டதுன்னு சொல்லுவார்கள் அல்லவா, அது மாதிரி ஒரு நிலைமையில ஆயிடுச்சு. ஒரு காலங்களில் அப்படி ஒரு சந்தோஷம், விருப்பமான ஆகாரங்களை செய்து கொடுக்கறது, ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறது. இன்னைக்கெல்லாம் அதை ரொம்ப பார்க்கவே முடியவில்லை. ஏன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம், கூட்டு குடும்பங்களெல்லாம் இல்லாம ஆனதுனால அது ஒரு முக்கிய விஷயம். இன்னும் பார்க்க போனா அந்த பெண், சில குடும்பங்கள், அநேக குடும்பங்களை பார்க்கும்போது அதை தனிமையாகவே சுமக்க வேண்டியதா இருக்கிறது. அதை வந்து ஒரு சந்தோஷமாக, அந்த கர்ப்ப காலத்தை சந்தோஷப்படுகிற நிலைமை இல்லை. அன்று ஆகாருடைய நிலைமையை பாருங்க, அந்த நிலைமையில கடினமாக நடத்தப்படுகிறார், கடினமாக நடத்தப்படுகிறார். அன்பான சகோதரிகளை, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில, ஐயோ நான் வந்து இப்படி ஒரு கர்ப்பவதியா இருக்கிறேன், இந்த ஒரு காலத்துல எனக்கு முடியாத வேலைகளெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்குது, நான் முடியாத காரியங்களெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது, என்னால கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியவில்லை. நான் சந்தோஷமா நல்ல ஆகாரம், ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு நல்ல அதற்கான வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. சாதாரண ஒரு அடிப்படையான ஆகாரத்தை கூட எனக்கு தரல என் வீட்டில், அந்த ப்ரொவிஷன்ஸ் ஒண்ணுமே எனக்கு இல்லை. சில நேரங்கள் சில ஆகாரங்கள் சாப்பிடணும்னு விருப்பமா இருக்குது, அந்த நேரம் எனக்கு அது கூட கிடைக்கிறது இல்லை என்றெல்லாம் வேதனைப்படுகிறீர்களா சகோதரிகளே? உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன்னை காண்கிறவரை நீ காண வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. உன்னை காணாத, உன் உள்ளத்தின் வேதனையை புரிந்து கொள்ளாத, உன்னை சரியாக புரிந்து கொள்ளாத உன் கணவனை தான் நீ எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. உன் மாமியார், மாமனார் இவர்களெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கிறதோட வேதனை தான் உனக்கு அதிகமாயிட்டு போகுது. ஆனா உன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப வருத்தம், வேலை நிமித்தமா நாங்க தூர இடத்துக்கு வந்துட்டோம், கடல் கடந்த அயல் நாடுகள்ல இருக்கிறோம். இந்த கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் ஒரு ருசியான ஆகாரம் செய்தர எங்கள் அம்மா என் பக்கத்தில் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. சரி, அதாவது பரவாயில்ல, டெலிவரிக்காவது அம்மாட்ட போயிடலாம், இல்லை அவங்கள இங்கே கூப்பிட்டுடலான்னு பார்த்தா இந்த லாக்டவுனில் எல்லாமே லாக்ட் ஆயிடுச்சு, எந்த வாய்ப்புமே இல்லையே. நான் எப்படி அந்த நாட்களை சந்திப்பேன்? என் கூட இருந்து யார் என்ன கவனிப்பாங்க? எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் எப்படி பெற்றெடுக்கிற பிள்ளையை நான் எல்லாம் பராமரிக்க போறேன்? இப்படி பல மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்களா அன்பான பிள்ளைகளை? கர்த்தர் உங்களை குறித்து கரிசனையா இருக்கிறார். அன்று அந்த அந்நிய பெண்ணாகிய ஆகாருக்கு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். அவள் கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்பதையும் அறிந்து அவளுக்கு அடுத்தது என்ன சம்பவிக்கும், அவ என்ன செய்யணும் அப்படின்லாம் கூட சொல்லி கொடுத்துட்டார். இதெல்லாம் செய்த ஆண்டவர் உங்களை விட்டுருவாரா? உங்களை பார்க்காம இருந்துருவாரா? உங்களை கவனிக்காம அவர் இருப்பாரா?
உங்க வேதனையை நன்றாய் புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வேதனையோட இருக்கிறீங்க? என்ன கஷ்டத்தோட இருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஊழியத்து நிமித்தமாக அவர் எங்க அம்மாவும் ரொம்ப எங்க வர முடியாது, நானும் போக முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க அம்மா என் கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஒரு சின்ன சிந்தனை. உடனே ஆண்டோடைய வார்த்தை, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இது வசனம்தான், ஆனா அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த அந்த எண்ணத்துக்கு ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை தந்து, இன்று வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப போதுமானது. என் தாயாரை குறித்து தான் நினைத்த அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துடும். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம திருப்பி கொண்டோம்னா, ஆறுதலுக்காக நம்ம வசனம் தேடினா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். அதில் அந்த கடைசி அதிகாரத்தில் கூட அவர் உங்களை மறந்து விடவில்லை. கர்ப்ப ஸ்திரீகளே, உங்களை அவர் மறந்துடல, அவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். ஏழாம் வசனத்தில், பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். ஒன்பதாம் வசனத்துல, பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அதோட விட்டார். இன்னும் பாருங்க, பதிமூணாவது வசனத்துல படிக்கிறோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலேயே தேற்றப்படுவீர்கள். நான் தேற்றுவேன், நான் கூட இருந்து உன்னை தேற்றுவேன். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா? உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதா? நான் உன்னை தேற்றேன். உண்மையாங்க, அவரை விசுவாசிங்க. என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தோட மட்டும் நிறுத்திடாம, அவர் யாரு நீங்க அவரை பாருங்க. சில நேரங்களில் உலகத்தில் உலகத்தின் ஆதரவுகள், அதாவது உலக மனுஷர்களுடைய ஆதரவுகள் எல்லாம் கத்த நம்மளை விட்டு சில நேரம் விளக்குறார். ஏன் தெரியுமா? நம்ம ரொம்ப குறைவு பட்டுருவோம். எங்க அப்பா கவனிக்கல, அம்மா கவனிக்கல, என் புருஷன் என்னன்னு கேட்கல, என் பிள்ளைகள் திரும்பி கூட பார்க்கல, என் மருமக்கள் அப்படி பண்ணல. பெரிய லிஸ்டே வச்சிருப்போம், வச்சு 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 கடைசியில் வந்துருவோம். எங்க சர்ச்சில் பாஸ்டர் பார்க்கல, பாஸ்டர்மா பார்க்கல, ஊழியர்கள் பார்க்கல, விசுவாசிகள் கூட பார்க்கல அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஏன் எல்லாரும் பார்க்கல? எல்லாரும் பார்க்கணும், அது வேணும், பார்க்கணும், அது அது வந்து இன்னொரு பக்கம். ஆனால் உங்களை ஏன் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? நீங்க அவரை பார்க்கணும்னு அவர் விரும்புறார். ஏன்னா அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகார் வீட்டை விட்டு வரும்போதே பார்த்துருப்பார், பார்த்துட்டார். கரெக்டாக அந்த வனாந்தரத்தில் அவள் கொஞ்சம் அப்பாடாங்கும் போது கரெக்டாக சந்திச்சிட்டார். நேராக அவள் பார்த்துட்டா, அவள் பார்த்தவருக்கு பேரும் வச்சிட்டா பார்த்தீங்களா, நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு அவர் அதை நம்ம இடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார், உங்களிடத்துல ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறார். அதனால தான் ஆதரவுகள் எல்லாம் அதிகம் நம்ம வந்து அந்த பக்கம் தேடக்கூடாது. உலக ஆதரவுகளை நாடி நம்பி நம்ம போயிடக்கூடாது. அவரை நாடி தேடி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறார். அதனால இப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்ப்பஸ்திரியா இருக்கிற உங்களை அவர் பார்க்கிறார், இரக்கத்தோட பார்க்கிறார். எபிரே ஸ்திரீகளை பலப்படுத்தினார். எகிப்துல வச்சு மட்டுமல்ல, வனாந்தரத்தில் அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள். ஒரு புது சந்ததி எழும்பிச்சில்ல வனாந்தரத்திலே. அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யாத்திரையிலே அவர்களுக்கு அந்த ஹெல்ப் எல்லாம் ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு நாம ஏன் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கணும்? அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்ப்பஸ்திரீகளாக இருந்தாலும், மற்றபடி எந்த பலவீனங்கள் வியாதிகள் கஷ்டங்களை உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த கர்ப்ப காலத்தில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல இருக்குது, உங்களுக்கு எப்படி டெலிவரி இருக்கும்னு தெரியல, இப்படியெல்லாம் சில ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் காண்கிறார், உன்னை கர்த்தர் காண்கிறார். உன்னை காண்கிற கர்த்தரை நீங்க பாருங்க, அவரை பாருங்க. எங்கெங்கயோ பார்க்காதீங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கட்டும் சரி, அந்த ரிப்போர்ட்ஸோட ஆண்டவட்ட பாருங்க, அவரை பாருங்க. அப்பா என்ன நீங்க பார்க்குறீங்களே, ஒரு கரு உருவாகிறத பார்க்குறீங்க, அதில் எலும்புகள் உருவாகிற நாள் வரைக்கும் உங்கள் புஸ்தகத்தில் எழுதுறீங்களாம். அப்படிலாம் சங்கீத 139 படிக்கிறோம். அப்போ எனக்கும் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களே, எனக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த நான் சுமக்கிற இந்த கருவை குறித்தும் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே, எடுத்து வாசிங்க 139 சங்கீதத்தை. அதை வாசித்து வாசித்து ஆண்டவருக்குள்ளே தைரியப்படுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டதோடு மட்டுமல்ல, அவரை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் ரொம்ப நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
அவர பாருங்க இன்னும் சிலருக்கு ரொம்ப பயம் எனக்கு ஏற்கனவே ரெண்டு பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க இல்ல ஒரு பொண்ணு இருக்குது ஆனா இன்னும் ஒரு பொண்ணு கடச்சிருச்சுனா எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க நான் என்ன பண்ண போறனோ என்ன பண்ண போறனோ அப்படினு வருத்தப்படுவீங்க அப்படி இருக்கறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஆண் பிள்ளையை தந்து ஆசீர்வதிப்பார் ஹalleluya அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் பயப்படாதிருங்கள் ஒன்றில் ஆண் பிள்ளையை தந்து ஆசீர்வதித்து அவங்க ஆசையை நிறைவேற்றுவார் இல்லை என்றால் பெண் பிள்ளை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அந்த குடும்பத்துக்கு தருவார் ஹalleluya எதுவானாலும் கர்த்தரால் செய்ய முடியும் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாம் செய்வார் எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உண்டு அவருக்கு எத்தனையோ அற்புதங்கள் நீங்க கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நாம இப்ப சொல்லிட்டு இருந்தா நமக்கு நேரம் போய்விடும் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் இவள் அங்கலாய்க்கும் பெண் அங்கலாய்க்கிறா அந்த வசனத்துல தான் நம்ம படித்தோம் உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார் அந்த அங்கலாய்ப்பை கேட்டதனால இஸ்மவேல்னு பேரிடுன்னு சொல்லி சொன்னார் 16வது அதிகாரம் 11வது வசனத்தின் 2வது பகுதியில் படிக்கிறோம் அங்கலாய்த்து கொண்டிருந்தாள் உள்ளத்துல பயங்கர அங்கலாய்ப்பு ஐயோ நான் எகிப்திலேயாவது இருந்திருக்க மாட்டேனா என்ன போய் இந்த ஆபிரகாமுக்கு பரிசாக இந்த குடும்பத்துக்கு பரிசாக எங்க ராஜா கொடுத்துட்டாரே நான் அங்கே ஒரு அடிமை பெண்ணா இருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேனே ஏன்னா என்னுடைய நாடு என்னுடைய ஜனம் எனக்கு அது ஒரு கஷ்டமா இருந்திருக்காதே ஆனா இப்போது ஒரு அறியாத இடத்துல நான் வந்துட்டேனே என்ற ஒரு அங்கலாய்ப்பு அவளுக்குள் பயங்கரமான ஒரு அங்கலாய்ப்பு அப்புறம் நினைச்சிருக்கலாம் ஐயோ நான் ஒரு அடிமை பெண்ணா இருந்தா கூட பரவாயில்ல இந்த சாரா இந்த எஜமாட்டி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்து அதனால நான் கற்பவதியாகி இன்னைக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேனே நான் என் ஆச்சியாரை அற்பமா எண்ணினது தப்புதான் நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான் ஆனா அந்த தப்புக்காக நான் இவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிக்கிறேனே எவ்வளோ பெரிய அங்கலாய்ப்போ அந்த உள்ளத்துல நான் கற்பவதியா இருக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் நான் வீட்டை விட்டு என்ன விரட்டி நான் ஓடி போய் எங்க போய் என்ன பண்ண போறேன் இந்த வனாந்திரத்துல நான் என்ன செய்வேன் பயங்கரமான ஒரு அங்கலாய்ப்பு இன்று யார் இப்படி இருக்கிறீர்கள் எந்த அங்கலாய்ப்போடு கூட வேதனைப்பட்டு குழம்பி கொண்டு இருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே அன்பானவர்களே அவரை நோக்கி பாருங்க உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நம்ம இன்னைக்கு அதான் பார்த்துட்டே வர்றோம் ஆகாரை கண்டவர் உங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அங்கலாய்க்கிற உங்க உள்ளம் உள்ள குழம்புது இல்லையா கிடந்து அப்படி கொதிக்கிற தண்ணி மாதிரி அப்படி அப்படியே பாயில் ஆகிக்கிட்டே இருக்குது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படி இருந்திருக்கணுமோ இப்படி செஞ்சிருக்கணுமோ ஐயோ நான் என் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன் சிலருடைய உள்ளம் அப்படிதான் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான் ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாதா நான் எப்படி இனி எப்படி வாழ போறேன் என் வாழ்க்கையில இனி மறுபடி சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்லையா அப்படின்னு உங்க உள்ளம் குழம்புதான் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த ஆகாரையுடைய அங்கலாய்ப்பை பார்த்த கர்த்தர் இன்று உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்பவும் இப்படி அங்கலாய்க்க விட மாட்டார் எப்ப தெரியுமா அவரை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் இன்னைக்கு அதுக்கு தான் ஆவியானோர் பாரத்தோடு இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆகாரை போல் அங்கலாய்க்கிற உள்ளங்கள் தன்னை காண்கிற கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அங்கலாய்ச்சிட்டே இருக்கிறீங்க அங்கலாய்ச்சிட்டே இருக்கிறீங்க ஒரே பயம் ஒரே கஷ்டம் அது நிமித்த வியாதி சாப்பிட முடியல தூங்க முடியல பைத்தியம் பிடிச்சிருமோ இந்த அங்கலாய்த்து அங்கலாய்த்து என் வாழ்க்கை இப்படிதான் ஆகுமா ஆகாருடைய நிலைமையில் மட்டுமல்ல இன்னும் பல விதத்துல சகோதரிகளுக்கு சில அங்கலாய்ப்புகள் உள்ளத்தில் இருக்கிறது எந்த அங்கலாய்ப்பா இருக்கட்டும் கர்த்தர் காண்கிறார் ஹல்லேலூயா அவர் காண்கிறார் என்பதை நீங்கள் இப்ப பார்க்கணும்னு தான் அவர் விருப்பத்தோட இருக்கிறார் யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல யாரும் கேட்கல நீங்க அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரி அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தருமே என்னை கவனிக்கல நான் ஒரு கைவிடப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு எஜமானுடைய எஜமாட்டியுடைய அடிமையாக தான் இருந்தேன் ஆனா என்னை இப்ப யாருமே கண்டுக்கல எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க சில விவாக ரத்துக்கள் மூலமாக தள்ளப்பட்ட சகோதரிகளை உங்க வாழ்க்கையும் கர்த்தர் பார்க்கிறார் கைவிடப்பட்ட உன்னை பார்க்கிறார் அவர் உங்ககிட்ட தப்பு இல்லை உண்மைதான் ஆனா உன் புருஷன் உன்னை கைவிட்டுட்டார் கொஞ்சம் ஆதரவா இருக்க வேண்டிய உன் மாமியார் மாமனார் எல்லாரையும் உன்னை வெறுத்து தள்ளிட்டாங்க பெற்ற பிள்ளைகளோடு கூட நீங்க உங்க அம்மா வீட்டில் வந்திருக்கிறீங்க
சிலர் தனியா ஒரு வேலையை பார்த்துட்டு பிள்ளைகளை வச்சுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க உள்ளம் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறது. கைவிடப்பட்ட உன்னை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் காண்கிறதை நீ காண வேண்டும் என்று அவர் வாஞ்சியா இருக்கிறார். அப்பதான் அவர் அதற்கான ஆலோசனைகள் அதற்கான காரியங்களை உனக்காக செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார். எல்லாரும் விட்டுட்டாங்க, நான் போய் எப்படி எங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்கறது? என்னை இவ்வளவு காலம் வளர்த்தாங்க, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எவ்வளோ சீரு சிறப்புமா எனக்கு எவ்வளவோ செய்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இனி நான் எப்படி அந்த வாசல்ல போய் கேட்கறது? இல்லையே தம்பி அண்ணாக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, நான் எப்படி அந்த வாசல்ல போகிறது? அப்படிலாம் நீங்க வருத்தப்படுறீங்க இல்லையா? கைவிடப்பட்ட உங்களை, உங்கள் நிலைமையை, உங்கள் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நிற்கால்கள் போல் இருக்கிறது அல்லவா, அதை தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் என்று நாங்க நீதிமொழிகள்ல படிக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வாழ்க்கை துணை என்னுடைய புருஷனுடைய இருதயம் உம்முடைய கரத்துல இருக்குது ஆண்டவரே. அதை நீங்கள் உங்களுக்கு சித்தமானபடி திருப்ப முடியுமே. நீங்கள் தானே எங்களை அணைச்சி வச்சிங்க. எனக்கு நேராக அந்த இருதயத்தை, அந்த அன்பு எனக்கு நேராய், அந்த பாசம், அந்த பரிவு, அந்த கரிசனையை எனக்கு நேராய் பாயும்படி திருப்பி விடுமாண்டவரே என்று ஆண்டவர் இடத்துல கேளுங்க அன்பான பிள்ளைகளை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். உங்களை காண்கிற கர்த்தரை நீங்கள் காணும்படியாக ஒரு ஸ்டெப் ஆண்டவர்கிட்ட எடுத்து வைங்க. ஆண்டவரே எனக்கு நீங்கள் செய்யுங்கன்னு கேளுங்க. நமக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போகிறார்? இன்றைக்கு அதை தான் பார்க்க விரும்புகிறார். நாம நியூஸ்ல படிக்கிறோம், கேட்கிறோம். சில சகோதரிகள் இப்ப சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன், தன் கணவன் இறந்து விட்டார், மரித்து போய்விட்டார் என்று சொல்லி அந்த சகோதரி தன் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை நான் வச்சு நீ எப்படி வளர்ப்பேன், இந்த உலகத்துல நான் எப்படி வாழுவேன், அவங்க அப்படி அங்கலாய்ப்புல இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கொன்று விட்டு அந்த சகோதரி செத்து போனாங்க. எவ்வளவு பயங்கரம் இல்லையா? இன்றைக்கு தன்னை காண்கிற தேவனை தான் காண முடியாததனால் அநேகர் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். வேற வழி தெரியல அவங்களுக்கு. இனி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை, இந்த உலகத்துல நான் எப்படி தனியா வாழ போறேன், என்ன பண்ண முடியும்? ஆகார் ஓடி வந்து விட்டா. இதே மாதிரி சிலர் தான் புகுந்த வீட்டில் உள்ள கடினமான சூழ்நிலைகள், கடினமான நடத்துதல்கள், கஷ்டமான சூழ்நிலைகளை பார்த்து இருக்க முடியாம தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சில பிள்ளைங்க தனியா குடித்தனம் போயிடுறாங்க. அன்பான சகோதரிகளை, உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி போயிட்டீங்க, இல்ல வருத்தத்தோட பயத்தோட உங்க அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்களையும் கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆகாரை காண தவறவில்லையே, ஆகாரை காண தவறவில்லையே, உங்களையும் பார்க்குது. உங்களை பார்க்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா, அந்த சாட்சி தான் நம்ம வாழ்க்கையில வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை மிக ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படும்படி விரும்புகிறார். அன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் சூருக்கு போகிற வனாந்திர வழியிலே ஆகாருக்கு வெளிப்பட்டது போல, உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற இந்த பரிதாபமான சூழ்நிலையில என்ன பண்ண போறேன், இல்ல இதுல எனக்கு முடியாதுன்னு ஒருவேளை வந்துட்டீங்களா இருக்கலாம். அவர் கேட்கிறாரு, எங்க இருந்து வந்தம்மா, நீ எங்க போற, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்ட மாதிரி உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அன்னைக்கு அவ உடனே சொல்லிட்டா, என்ன சாராள்கிட்ட இருந்து வர்றேங்கிறத சொல்லிட்டா. அடுத்தது எங்க போறேன்னு தெரியாததுனால சொல்ல முடியல. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல உண்மையை சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல நம்ம உண்மையாக அவரை சந்தித்து அவரோட கூட பேசும்போது அவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துறார். அவளை பேர் சொல்லி அழைத்தார், அவளை விசாரிக்கிறார், நீ எங்க போற? நம்ம கேட்போல சிலர், எங்கயா போனா நீ இங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்க? இது மாதிரி ஒரு மனுஷரோட மனுஷர் பேசுற மாதிரி கர்த்தருடைய தூதனானவர் ஒரு மனுஷிகிட்ட பேசுறார் பாருங்க. எவ்வளவு மகா பெரிய தேவன், சர்வ வல்லவர், ஆனா தன் உண்டாக்குன சிருஷ்டியாகி இந்த மனுஷி ஒரு கஷ்டப்படும் போது அவரால் சகிக்க முடியாதுங்க. நம்மை போல் உள்ள மனுஷர், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்க மாமனார் மாமியாரா இருக்கலாம், இல்ல யாரா இருக்கலாம், அவங்களுக்கு இவ்வளவு இறக்கம் உங்க மேல நம்ம மேல நிச்சயம் வராது. ஆனா நம்மை உண்டாக்கினவர் அவர் எவ்வளோ பெரியவர், ஆனா அவர் கையில எடுத்துல உண்டாக்குனார். உண்டாக கடவுதுன்னா சொன்னாரு நம்மள மனுஷரை, இல்ல கையில எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்டாக்குனார். உண்டாக்குனவருக்கு தான் தெரியும். இல்ல நம்ம கூட ஒரு சின்ன விதை ஒரு இடத்துல நல்லா எல்லாம் பண்படுத்தி ஒரு விதையை போட்டோம்னா எப்படி போய் போய் பார்ப்போம்ல,
அந்த இடத்துல யாராவது ஒரு இலையவோ பூவோ பறிச்சிட்டா எவ்வளோ வருத்தப்படுவோம். உண்மைதானே, உண்மைதானே. ஒரு செடிக்காக நம்ம இவ்வளோ கவலைப்பட்டோம்னா தன் கையினால் உண்டாக்குன தன் சுவாசத்தையே நமக்காக தந்த ஊதி ஜீவ ஆத்மாவாக்குன அந்த சர்வ வல்லமை உள்ளவருக்கு நம்ம மேலே கரிசனம் இல்லாமல் போகுமா? நம்ம தான் தப்பாக கணக்கு போட்டுருவோம் நிறைய நேரத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் தப்பு கணக்கோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பக்கம் திரும்புங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது ரொம்ப கஷ்டமான ஆலோசனை, யாருமே விரும்பாத ஒரு ஆலோசனை. நம்ம பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி விவாக முறிவு சில கஷ்டங்களில் பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்தா என்ன வேணாலும் சொல்லுங்க, பரவாயில்ல, திருப்பி மட்டும் அங்கே போக சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறோமா? அந்த ஆகார் ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தான்னா அவன் நேர வனாந்திரத்தில் போய் ரெண்டு பேரும் செத்துருப்பாங்க, மகனும் தாயும் மகனும். ஆனால் உருவாக்கினவர் விடவில்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்மை காண்கிறவரை காண்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கொடுத்ததுக்கு கீழ்ப்படிஞ்ச ஆகார் அவளை இன்னைக்கு வரைக்கும் அவ பிள்ளைய பெரிய பேருள்ளவனாக பெரிய ஜனக்கூட்டமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா சொல்ல முடியுமா? அதுக்கு ரெடியாகுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை நீங்களும் சொல்லணும்னு ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன் மகளே, நீ படுற வருத்தத்தெல்லாம் நான் பார்க்குறேன். எகிப்தில் என் ஜனங்களை வேதனைப்படும்போது நான் எப்படி பார்த்தனோ, அந்த கூக்குரலெல்லாம் எப்படி கேட்டனோ, இது மாதிரி நான் கேட்டுட்டே இருக்கிறேன், பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனால் அதை நீ பாரு. நீ பல நேரத்தில் மனுஷர்கள் உன்னை பார்க்கலங்கிறதுனால தேவனாகி என்னை விட்டு கூட நீ தூரமாக போயிடுற. ஆண்டவர் என்ன இப்படி வச்சுட்டாரு, ஆண்டவர் என்ன எனக்கு இப்படிலாம் அனுமதிச்சிட்டாரு, ஆண்டவர் தானே என் வாழ்க்கையை எனக்கு இப்படி ஒரு திருமண ஒப்பந்தத்துக்குள்ள பந்தத்துக்குள்ள ஆண்டவர் தானே என்னை கொண்டு வந்தார், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஆண்டவர் செஞ்சதுல ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற பத்தியா, அது ஆண்டவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் முகத்தை நோக்கி பார், அதை தாழ்மையோட பணிவோட ஆண்டவர்கிட்ட கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வாழ்க்கையிலே ஒரு சாட்சி வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீ சொல்லணும். நீ பார்க்கணும் என்னை, நீ என்ன பார், நான் உனக்காக செய்கிற கிரியை பார், ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் அவரை பார்க்க முடியுதா? அவரை பார்க்க முடியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ துடைக்கிறவராக அவர் உன்னை காண்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் அறுத்து போடுகிறவராக, எல்லா சிக்கல்களையும் பிரித்து உன் வாழ்க்கையை சுமூகமுள்ளதாய் மாற்றும்படியாக அவர் உன்னை பார்க்கிறார். அவர் உன்னை பார்க்கிறார். எத்தனை கண்கள் அவரை பார்க்கிறது, எத்தனை கண்கள் அவரை பார்க்கிறது. அன்பான சகோதரியே, இன்னைக்கு என்ன முடிவோட நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க? நான் இவ்வளவு நாள் ரொம்ப சகிச்சிட்டேன், தாங்கிட்டேன், இவ்வளவு இனி என்னால முடியாது, நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறேன்னு நினைக்கிறீங்களா? உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை எஜமானால் எஜமாட்டியினால் நெருக்கப்படுகிறீர்களா? அது நிமித்தமா இந்த மாதிரிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறீர்களா? இந்த வேலையை தந்தது ஆண்டவர் தானே, இந்த குடும்பத்துல ஒரு உங்களை கொண்டு வந்தது ஆண்டவர் தானே,
இந்த இடத்துல வைத்திருக்கிறது ஆண்டவர் அல்லவா இவ்விடத்துல ஒரு வீட்டை கட்டி உங்களை வச்சிருக்கிறது அவர் தானே நீங்க அவற்றை கேட்டிருக்கிறீங்களா எப்பமாவது நீங்க கேட்கும்போது அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் சில நேரத்தில் அவர் நேரடியாக பேசுவார் அசரீரியாக பேசுவார் உள்ளத்திலிருந்து பேசுவார் சொப்பனம் தருவார் ரொம்ப முக்கியமா வேத வசனத்தின் மூலமா நம்மோட கூட பேசுவார் உங்களோட பேசி இருக்கிறாரா பேசின கர்த்தரை நோக்கி பாருங்க அப்படி சொல்லுங்க என்னை காண்கிறவரே நானும் உங்களை பார்த்துட்டேன்ப்பா நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க இந்த கஷ்டத்துல எல்லாம் என் கூட தான் நீங்க இருக்கிறீங்க உங்க தோள் மேல வச்சு என்ன சுமக்கிறீங்கப்பா ஒரு தாய் போல தேற்றுகிறீர் ஆண்டவரே தகப்பனை போல சுமக்கிறீர் ஆண்டவரே நண்பனாக ஆலோசனை தருகிறீரப்பா எனக்கு அது போதும் என்ன நடத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களா ஆண்டோடைய கரத்துல Hallelujah. Thank you, Lord Jesus. உங்க உள்ள அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே அர்ப்பணிங்கப்பா என்ன தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே நான் சில நேரங்களில் மேட்டிமையா பேசிட்டேன் சில வார்த்தைகளை நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சில விஷயத்துல நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே இந்த தவறு நிமித்தம் தான் எனக்கு இந்த வேதனை எல்லாம் பட்டுட்டு இருக்கிறேன் அப்பா ஒருவேளை ஆக பரியாசம் பண்ணாம அற்பமா எண்ணாம இருந்திருப்பாள் என்றால் அந்த இடத்துல இருந்திருக்கலாமா இருக்கும் நான் தப்பு பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த கஷ்டப்படுறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பேசினதுனாலதான் இவ்வளவு வேதனைப்படுறேன் அப்படின்னு எங்கேயாவது உங்களுடைய ஷார்ட் கமிங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா உங்க தப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஆண்டோட தாழ்மையோட கேளுங்க அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிங்கப்பா உங்க விருப்பத்துக்கு மாறான காரியத்தை நான் செஞ்சுட்டேன் மன்னிங்க ஆண்டவரே இல்ல உங்க புருஷனுக்குடைய விருப்பத்துக்கு மாறாகவோ பெற்றோருடைய விருப்பத்துக்கு மாறாகவோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அதனாலதான் இப்படி வேதனைப்படுறேன் நினைக்கிறீங்களா தாழ்த்தி ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க உங்களுக்குன்னு நீங்க ஒரு முடிவை தேடாதீங்க அது வந்து நல்ல சொல்யூஷனா இருக்கவே செய்யாது ஆண்டோட கரத்துல கொடுங்க அவர்ட்ட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டு எந்த பிரச்சனை அவரால் தீர்க்க முடியாதது என்று இல்ல இது ஒருவேளை கடைசி கட்டம் இனி மீட்பே இல்ல ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி ஒன்னு திருப்ப முடியாது நினைக்கிறீங்களா அதுல தான் தேவனாலே எல்லாம் கூடும் ஹalleluya அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அல்லவா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அல்ல ஆல்மைட்டி காட் எல்லாம் செய்வார் எல்லாம் செய்வார் உங்களுக்காக வழியை திறக்கணுமா அவர் வழியை திறப்பார் உங்களுக்காக சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணுமா செய்வார் எல்லா அலைகளையும் அடக்குவார் காற்றையும் கடலையும் அமர்த்துவார் உங்க வாழ்க்கை படகு சுமூகமாக போற மாதிரி அவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் உங்களுக்காக செய்ய போகிறார் ஹalleluya நம்பிக்கையோட இருக்கிறீங்களா நம்பிக்கையோட இருக்கிறீங்களா நீங்க வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது அது ஒரு நாள் விருதாவாய் போறது இல்ல ஏன்னா நீங்க வந்து அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அதான் அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு பாக்குறீங்களா பாக்குறீங்களா ஹalleluya glory kamalaradana mashimalaradana moriyantalana ma orikanariyadana marehadana shabarabodiri bikabalava lekaniyadana mashabarabodiri bi aviye petra devajana parisuddha aviye petra pillaigal ungal jabangalai anniya bhashayaga aandavarku theriyapaduthunga விவாக உறவிலே விரிசல்களோடு போராடிக் கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் வாழுவதற்கான ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுப்பி
நேராக ஆலோசனை கொடுங்கப்பா நீங்க வண்டர்ஃபுல் கவுன்சிலர் ஆண்டவரே நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா உங்க பிள்ளைகள் திசை தெரியாமல் வாழுகிற இந்த சூழ்நிலையில அவங்க கண்களை திறவும் அப்பா தன்னை காண்கிற கர்த்தரை காணட்டும் ஆண்டவரே எல்ரோயி உமை காணட்டும் அப்பா உமை காணட்டும் ஆண்டவரே கிருபை கொடுப்பீராக புருஷனால் புறக்கணிக்கப்பட்டு துக்கத்தோடு வேதனையோடு குடும்ப பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளை சுமக்கிற ஓ அருமையான சகோதரிகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக இறங்குவீராக ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிறவரே இவர்கள் கணவன்மார்களுடைய இருதயங்களை இவர்களுக்கு நேராய் திருப்பும் இவர்கள் பிள்ளைகளுக்கு நேராய் திருப்பும் அப்பா இதில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் வஞ்சக சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் மந்திரவாத பில்லி சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அர்த்தமாயி போவதாக சிலர் எவ்வளவு வயதான அவர்களுக்குள்ளாக இருக்கிற இந்த குழப்பங்கள் போராட்டங்கள் பயங்கரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றி போவதாக நீர் இணைத்த குடும்பங்கள் ராஜா ஒன்றாக சந்தோஷமாக உமக்காக வாழும்படி அனுகிரகம் செய்யோப்பா விசேஷமா இந்த நேரத்தில் கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆகாரை கண்டவரே கர்ப்ப ஸ்திரீகளாக உம்மை நோக்கி அபயப்படுகிற பிள்ளைகளை நீர் பார்க்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா நீர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு செவி அவர்கள் இருதயத்தின் ஆழத்தின் ஏக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா உம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா தகப்பனே நீர் இறங்குகிறபடினால் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் விசேஷமாக ஏற்ற ஏற்ற நேரங்களிலே நார்மல் டெலிவரியை கட்டளையிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி இந்த பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய கிருபையை கொடுப்பீராகப்பா அப்பா எல்லாமுடைய பிள்ளைகளுக்கும் இறங்கும் இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை அகற்றி போடும் கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும் தேவையில்லாமல் பாரம் சுமக்கிறவர்களுக்கும் உம்முடைய ஆலோசனை கொடுத்து எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவுக்காய் வாழும்படி கிருபை கொடுப்பீராக ராஜா எங்கே திரும்பி போய் அடங்கி இருக்க வேண்டுமோ விட்டுவிட்ட எந்த காரியத்தை மறுபடி நாங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டுமோ இவற்றை குறித்தெல்லாம் போதித்து அந்த காரியங்களை செய்யத்தக்க மனோ பலன் அப்பா தைரியம் கிருபை தாழ்மை பொறுமை எல்லாம் கொடுங்க ராஜா கொடுங்க ராஜா கொடுங்க தகப்பனே அடிமை பண்ணா இருக்கிறேன் உரிமை இல்லாம இருக்கிறேன் வேதனைப்பட்டுகிட்டே இருக்கிறேன் பல்ல கடிச்சு வேதனைப்படுறேன் எவ்வளவு நாள் இப்படி இருப்பேன்னா நினைக்கிற பிள்ளைகளுக்கு உங்க கிருபை கொடுங்க என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களேப்பா அந்த கிருபையை கொடுத்து உங்க பிள்ளைகளை தாங்கி நடத்துங்க ராஜா நாங்கள் பலவீனமானவர்கள் அப்பா பலவீனமானவர்கள் நீங்க தாங்கி உடைய பிள்ளைகளை நடத்துவீராக அப்பா அவருடைய அன்பின் கரங்களிலே தருகிறேன் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஏற்று நடத்தும் எங்களோடு இடைப்பட்ட உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஜனத்துக்கு உடைய கிருபையை விளங்க பண்ணும் உம்முடைய கிருபையையும் கிருபையை கொடுக்கிற உம்மையும் அவர்கள் காணும்படிக்கு உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்